ஹலோ ஆ நான் சாந்தி பேசுறேன் சொல்லுங்கக்கா நான் மெசேஜ் பண்ணிருந்தேன் பாத்தியா ஆமா ஆமா பாத்தே நான் கண்டிப்பா வரேன் எப்போ நாளைக்கு சாயங்காலம் எல்லாரையும் கூட்டிட்டு வாண்ண ஆ கண்டிப்பா அக்கா நீங்க இப்ப ரொம்ப பிஸியா இருப்பீங்கல்ல ஆமா கொஞ்சம் நிறைய வேலை இருக்கதா செய்து இன்னும் ஒன்னொண்ணா பார்க்கணும் ஆமா எல்லா வேலையும் பொறுமையா பாருங்க சரிக்கா நான் நாளை கண்டிப்பா வரேன் சதீஷ் கண்ணி ரெண்டு பேரையும் கண்டிப்பா கூட்டிட்டு வா ஆ ஸ்கூல் முடிஞ்சதும் கூட்டிட்டு வரேன்கா சரிம்மா நான் அப்ப வைக்கிறேன் இன்னமா அடுத்து யார்கிட்ட சொல்லணும் ஆ வனஜாக்காக்கு சொல்லணும் அம்மா நீ ட்ரெஸ் பார்த்து வச்சிட்டியா நீ என்ன ட்ரெஸ் போட போற தீபாவளிக்கு எடுத்தோம்ல அந்த லெஹங்கா தான் ஆ அந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கும் நாளைக்கு ஸ்கூல் போகணுமா நாளைக்கு வேண்டாம் நாளைக்கு தானே ஃபங்க்ஷன் இருக்கு நாளைக்கு லீவ் எடு அப்போ எங்க டீச்சர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவீங்களா ஆ சொல்றேன் உங்க டீச்சர் நம்பர் சொல்லு புதபாண்டிபுரத்துக்கு போயிட்டு ஒரு நாள் தான் வீட்டுக்கு வந்திருக்கோம் ஆனா ரொம்ப நாள் ஆன மாதிரியே இருக்கு

அங்க எதுக்கு அம்மா அம்மா எங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருக்காங்க இருக்காங்க அதான் உன்னை நான் இங்க கூட்டிட்டு இருக்கேன் சீக்கிரம் வா ஆ வாறேன் வை என்னாச்சு எதுக்கு சோகமா இருக்கா எனக்கு பாசிக்கு அம்மா ஒண்ணுமே செய்யாம போயிருக்காங்க நீ முதல்ல இங்க வா உனக்கு சேர்த்து தான் வெஜிடபிள் புலாவ் பண்ணி வச்சிருக்கேன் ஆ வாறேன் நீ வை வை வெஜிடபிள் புலாவ்னு சொன்னதும் பறந்து வாரா ம் ஹா இப்போமே தூக்கு தூக்கமா வருது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனா அங்க எப்படி இருப்பேன் அம்மா நீங்க எல்லாரும் கண்டிப்பா வாங்க ஆ அம்மா அம்மா கொஞ்சம் பெருசா தான் எடுக்கறோம் விக்டோரியா ஆசைப்பட்டா அதான் அத்த ஆ சொல்லுங்கம்மா கடையில எல்லாமே வாங்கி வச்சிட்டேன் இன்னமே எதுவும் வாங்கணுமா தேங்காய் எல்லாம் வாங்குனீங்களா ஆமா வாங்கிட்டேன் இன்னமே ஸ்வீட்ஸ் தான் வாங்கணும் ஆ அத ஒரு கிலோ போதும்

தெரியல கண்ணு சும்மா சும்மா உருத்திட்டே இருக்கு கண்ணு வலியா உனக்கு என்னன்னு தெரியல நான் தான் எங்க அம்மாட்ட சொல்ல போறேன் நானும் வரேன் அம்மா ஆ மௌலி வா ஆன்ட்டி கவிதா கவிதா என்னாச்சு கவிதா உனக்கு என்னாச்சு எதுக்கு கண்ணு அப்படி இருக்கு தெரியலம்மா கண்ணு ஒரே உருத்திட்டு வலிச்சிட்டே இருக்கு சரி சரி நீ முதல்ல கைய கண்ணல இருந்து எடு அம்மா ஐ டிராப் ஏதாவது ஊத்துற அதுக்கு அப்புறம் சரியாயிரும்னு சீக்கிரம் மருந்து ஊத்துங்க. ஆ இருமா எடுத்துட்டு வரேன். அம்மா ரெடி பண்ணிட்டீங்களா பசிக்குது. இரு தங்கச்சிக்கு கண்ணு வலிச்சாம். நான் ஐ ஐட்ராப் எடுத்துட்டு வரேன். மெட்ராஸ் ஐயா இருக்கும். இப்போ நிறைய பேர்க்கு அதா இருக்கு. கவிதா கையை வாஷ் பண்ணாம கண்ணல வைக்காத சரியா இந்த டைம்ல அடிக்கடி கண்ணல கையை வைக்காத. ஆ நல்ல வேளை கண்ணு வலிக்குன்னு உடனே அம்மாட்ட சொன்னான். ஆமா கண்ணு வலிச்சினா உடனே சொல்லிரணும். அப்போ சீக்கிரம் சரி பண்ணிரலாம். கவிதா நீ கண்ணுக்கு மருந்து ஊத்து நான் எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன்.

அம்மாடே, நாங்க இவள தூக்குங்க. அள்ளதால பரவால்ல. வாங்க, எங்க செல்லக்குட்டி இல்ல. இது கள்ள அழுக பாத்துக்க. நீ இருக்கல்ல அதான் இப்படி பண்றா. அம்மா, இவளோ அவசித்தியே ஒன்னுதான். மௌலித்தியே உனக்கு ரொம்ப பிடிக்குமா?ண்ணா, அனிதா இவள பிடி. ரொம்ப அழறா. நான் இன்னொரு நாள் தனியா பாக்க வாரேன். ஆ, சரி கண்டிப்பா வாங்க. பார்ட்டி உன்னதான் பாக்க வந்தாங்க. லாஸ்ட் நீ இப்படி பண்ணிட்டா அனிக்கா என்ன பர் உன்னோட கழவி வந்துட்டா தளவலியா ஐயோ நீதான் வந்தனவோட கழவின்னு சொன்னேம்மா உடனே தலைவலியா இல்லை இப்படி பொய் சொல்லாத நீ தலைவலி வந்துட்டான்னு சொன்னா ஐயோ ஐயோ இப்போ உன்கெல்லாம் எனக்கு பேச நேரம் இல்ல உனக்கு வெஜிடபிள் ஆகு தானே வேணும் அங்க சமைச்சு வச்சிருக்கி ஒரு ப்ளேட்டில் எடுத்து போட்டு சாப்பிட்டேன் நீ இப்போ சொல்லு தலைவலி வந்துட்டான்னு சொன்னா ஆமா அப்படித்தான் சொன்னேன் பொதுல போ அங்க வீட்ல யாரும் இல்ல அப்ப இங்க இரு பாப்பா எதுக்கு அழறா மதியத்தை தூக்குனாங்களா வேற யாரோ நினைச்சு பயந்துட்டேன் அப்ப நான் தூக்குனால அழுவல்ல அம்மா நீ இப்படி பேச பண்ண வச்சிருந்தா அழுவா என்ன வந்தனா சித்தி வந்திருக்கி சரி நான் பூதபாண்டிபுரத்துக்கு போயிட்டேன்ல ஒரு நாள் ஃபுல்லா வேண பார்க்கல அதான் அல்ரா ஓ அப்படி சரி சரி அனிதா இடி வந்தனவ பாத்துக்க அதான் கூப்றாங்க என்னன்னு கேட்டுட்டு வாரே எதுக்கு வந்தனா அழுதுட்டே இருக்கான் என்ன பாக்க உனக்கு பயமா இருக்கு நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் இங்க பாரு நான் தான் வந்து சித்தி மௌலி

கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தாரேனா என்னங்க அத்தை இப்ப வருவாங்க ஒழுங்க பாப்பாவை கீழே இறக்கி விட்டுரு கொஞ்ச நேரம் வச்சுட்டு தாரேனா எனக்கு ஆசையா இருக்கு இடி நீ டைவ செஞ்சு வீட்டுக்கு போ வெஜிடபிள் புளாவ டிபன் பாக்ஸ்ல நான் அடைச்சி தரேன் நீ வீட்ல போய் டிவி பார்த்து உட்கார்ந்து சாப்பிடு சரியா இங்க இருந்து செஞ்சு கிளம்பு அப்படி சொல்லாத என்னாச்சு அங்க மௌலிய பாருங்க வாசுகி ரெடியாகிட்டியா ஆகிட்டியா ஆமா வா